சிவஸ்கந்த ஸ்ரீ அழகாக நிறைய விடயங்களை சொல்லி இருந்தார். அதிலே மேன்மையாக கருதக்கூடிய விடயத்தில் ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை. காலை அடக்குதல், அதாவது அங்கு எந்த ஒரு மிருகமும் வதைக்கப்படவில்லை, அதாவது மனிதனால் காலை வதைக்கப்படவில்லை, அதற்கு ஏறு தழுவுதல் என்று ஒரு பெயர் உண்டு. மாட்டினை அணைத்துக் கொள்ளுதல் என்று பொருள், ஏறு தழுவுதல். எனவே மாடுகளுடன் பாசமாக இருந்தான் ஐந்தறை உள்ள ஜீவன்களுடன் கூட எங்களுடைய தமிழ் இனம் பாசமாக வாழ்ந்தது. காளையை தன் சகோதரன் போல வளர்த்தது. எந்த காளையும் அங்கு கொல்லப்பட்டதாக சரித்திரமே இல்லை. இது ஒரு விடயம். அடுத்ததாக இந்த கல், அந்த காலத்திலே பியர், இந்த காலத்திலே ஒரு விடயத்தை சொன்னார், எனக்கு அப்பதான் புலப்பட்டது. முந்தி காலத்தில் எங்களுடைய ஆண்கள் செய்வார்கள் என்றால் குடும்பி வைத்துக் கொள்வார்களாம் பிறடி புறமா. இப்ப என்ன கொஞ்சம் விரிச்சு விட்டுருக்காங்க. முந்தி ஒரு பக்கம் கடக்கன் குத்தி இருப்பாங்களா, என்ன ஒரு பக்கம் குத்தி இருந்தாங்க கேட்டா உதாரண மாதிரி பேர் சொல்றாங்க. முந்தி கொடுத்து கடிவம் தெரியும் அவங்க ஜம்ப. எனவே பாரம்பரியத்திலேயோ பண்பாட்டிலேயோ மாற இல்லை என்ற மாதிரி என்னுடைய சிவஸ்கர்மசரையினுடைய வாதம் என்னுடைய தொகுப்புக்குள்வது. குமரி கண்ட மாண்டதன் தமிழ்ச்சாதி, குமரி போல் அழகுடை மொழி பேசும் என் தமிழ்ச்சாதி, யாருக்கும் மடங்கால செங்கோருடை எல்லாரும் சங்கிலி என் பண்டாரவன் என் பரராஜன் என்ற வீரர்களை என்றதன் தமிழ்ச்சாதி, அறிவியல் உயர்க்கும் மேடுகள் அளித்த அகத்தியன் பிறந்ததன் தமிழ்ச்சாதி, வந்தவன் கொன்றவன் ஆயினும் வரவேற்று உறவிடும் பண்பினில் சிறந்ததன் தமிழ்ச்சாமி. எத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் உடைய இந்த தமிழர்களாகிய நாங்கள் இன்று எங்களுடைய இந்த தமிழ் பண்பாட்டினை எவ்வளவு தூரம் பேணி பாதுகாக்கின்றோம், பேணி பாதுகாக்கின்றோமா இல்லையா என்கின்ற அந்த சந்தேகம் எங்களுக்குள்ளேயே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயே குடிகொண்டு விட்டது. அது தம்பி அழகாக கூறினான். முதலாவது பிரச்சனை இந்த சாதியம். ஒரு காலத்திலே சாதியம் என்கின்ற ஒன்று தமிழர்கள் மத்தியிலே தலைவிருத்தாடியது. ஆனால் இந்த தமிழனுக்குள் சாதி என்ற ஒன்றே கிடையாது. இது ஆரியர்கள் கொண்டு வந்த அசிங்கம். அதனால் தான் அன்று பாரதி சொன்னான், சாதிகள் இல்லை அடிபாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றார். இன்னொரு வகையாக அவர் சொல்கின்ற போது சொன்னார், இந்தியர்கள் அனைவரும் கூடி ஒன்றாக சென்று அந்த ஆட்சியாளர்களிடம் கேட்கிறானா எங்களுக்கு சுதந்திரத்தை தார் என்று. அப்பொழுது வெள்ளைக்காரன் திருப்பி சொன்னானா, சாதி சண்டை ஓச்சோடா, உங்கள் சமய சண்டை ஓச்சோடா, நீதி சொல்ல வந்தாய், என் கண்ணுன்னை நிற்கிறாரு போராட. எப்பொழுதும் அனைவரும் போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம், தனியான ஒரு ஆளும் பிரதேசம் அப்படி ஒன்று கிடைத்திருந்தால் எப்போதோ தமிழகம் அழிந்திருக்கும் தெரியும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற போது மட்டும்தான் தமிழன் ஒற்றுமையை நினைக்கின்றான் என்று நான் நினைக்கின்றேன். இந்திய தேசம் தமிழ்நாட்டில் இன்று வரை காவிரி பிரச்சனை, பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள், ரசாயன கழிவு பிரச்சனை என்று சொல்லாத பிரச்சனைகள் இருக்கின்ற போதில் அங்கு சாதியம் தலைவிருத்தாருவதால் தமிழ்நாடு முன்னேற முடியாத நிலையில் இருக்கிறது. நல்லவேளை எங்கள் மத்தியிலே, அதாவது ஈழத்திலே சாதியம் என்பது பெரும்பாலும் அழிந்து விட்டான். அடுத்து தமிழ் மொழிக்கு ஒரு பண்பு இருக்கிறது, தமிழர் தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் தன்னைத்தான் வளர்த்துக் கொள்ளும். எப்படி தெரியுமா? அன்று காலத்திலே ராஜராஜ சோழன் கண்டங்கள் தாண்டி அண்டங்கள் தோறும் புலிக்கொடி நாட்டி தமிழை வளர்த்தான். சோழ வம்சம் அழிந்தது, சோழர்களின் சாம்ராஜ்யம் வீழ்ந்தது. அதன் பிற்பாடு தமிழர்கள் உலகம் முழுவதும் பரம்புவதற்கான ஒரு நல்ல விடயமாக இந்த யுத்தத்தை கருதிவிட்டுப் போங்களேன். புலம்பெயர்தல் என்ற பெயரில் தமிழன் உலகம் முழுவதும் சிதறிவிட்டான். எங்கெங்கெல்லாம் தமிழன் வாழ்கிறான், அங்கெங்கெல்லாம் தமிழ் பண்பாடு சிறப்பாகவே இருக்கிறது. லண்டனிலே
கனடாவிலே, அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே எங்கிருக்கின்றானோ அங்கெல்லாம் அவன் கோயில்களை அமைத்தான். முருகன் வழிபாடு முக்கியமான ஒன்று. தமிழ் தெய்வம் முருகன். வடநாட்டான் கொண்டு வந்த எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் தமிழுக்கென்ற தெய்வம் இருக்கின்றால் அது முருகன். இத மேலத்தையும் கீழத்தையும் கரைப்போம். அதத்தான் அந்த காலத்துல மேலுலகம் பூலகம் என்று கேட்டாங்க, கீழுலகம் என்று கதைச்சாங்க. கீழுலகத்தில் இருக்கிற அசுரம் யாரு? நாங்கள். நாங்கள் கீழுலகம் என்பது இந்த குமரிக்கண்டம். நாங்கள் எல்லாம் அசுரர்களா, மேலே இருந்தவர்கள் தேவர்களா. இங்க பாருங்கள், சுரர் என்பது மது அருந்துபவர்களை குறிக்கும், அசுரர் என்பது மது அருந்தாதவர்களை குறிக்கும். அந்த காலத்திலே தமிழன் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தான் என்றே கூற முடியும். பாருங்கள், பிள்ளையார் ஒரு சூரனை கொள்கின்றார், அசுரனை கொள்கிறார். கஜமுகா அசுரன். இந்த காளி ஒரு தாரகா அசுரனை கொள்கிறார். யாரு அசுரன்? அசுரன் என்று பெயர் முடியும். யார்? இந்த கீழத்தையத்திலே வாழ்ந்த அன்று காந்த அந்த தமிழ் மன்னர்களை குறிக்கும். அவர்கள் கொல்லப்பட்ட நாளை தீபாவளி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. ராமாயணத்தை தூக்கி கொண்டு திரிகிறீர்கள். நீங்கள் எல்லாம் ராவணன் வம்சம். நாங்கள் பிழையாக இலக்கியங்களில் சித்தரிக்கப்பட்டோம். ஜெயித்தவன் எழுதுவதே வரலாறு, எவன் வெல்கிறானோ அவன் எழுதுவதுதான் வரலாறு என்று இருக்கின்ற பொழுது ராவணன் பிழையாக சித்தரிக்கப்பட்டான். நாங்கள் இன்று வரை ஆம் அவன் வில்லன் போன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கத்திய மனைவியை சந்தேகப்பட்டு தீக்குள்ளுறங்க சொன்ன ராவணை போற்றுகிறோம். தூக்கி கொண்டு வந்து வச்சிருந்தாலும் தொடாமல் இருந்த ராவணனை ஏறையா தூக்குகிறோம். அடுத்து இந்த இசை வடிவத்தின்பாக தமிழ் வளர்ந்தது. அன்று பாரம்பரிய இசைகள் இருந்தது, அவை தமிழை வளர்த்தது. தமிழனுடைய பாரம்பரிய இசைக்கருவி பறை. பறைவளம் தமிழனுடைய பாரம்பரிய இசைக்கருவி. இன்று எத்தனை பேர் தங்களுடைய சாவுக்கேடும் பறை நிலத்தை பயன்படுத்துகிறார்கள்? அந்த ஒரு காலம் தேர் கிளம்பினாலும் சரி, சப்பரம் கிளம்பினாலும் சரி, சமம் கிளம்பினாலும் சரி, பறைவளம். இன்று எத்தனை பேர் பறைமூலத்தை பயன்படுத்துகிறோம்? பேண்ட் வந்து புகுந்திருக்கிறது எங்களுக்குள். பேண்ட் வாத்தியம் அடித்தால் தான் ஊருக்குள்ளே பவர். அதுவும் வட்டார வழக்கில் சொன்னால் எட்டு. எதுவும் இல்லை. நீ உன் பண்பாட்டினை இழக்கிறாய், நீ உன் வரலாற்றினை அழிக்கிறாய். வரலாறை அழிக்கிற இடம் தகுதி எச்சரியமாக மாறப்போகிறது. எங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். வணிக ரீதியான ஒற்றுமை கூட எங்களிடம் இல்லை. இப்பொழுது இந்த உலகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை ஒரு பொருளாதார யுத்தம். தமிழன் தமிழனின் கடைகளிலே பொருள் வாங்கிப்பார். உன்னுடைய சகோதரர்களை வளர்த்து விடு. இல்லை, எவன் ஒருவன் வெளியிலிருந்து கடை போடுகிறானோ அங்குதான் ஓடி போய் நிற்போம். ஆனால் ஒன்று, இடையக்கு என்று தமிழ் புகுந்தது பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒரு காலத்திலே தில்லையிலே பொன்னம்பலத்திலே தேவார திருவாசக வடிவத்தில் ஆடிக்கொண்டிருந்த தமிழ் என்று நீண்டப்பட மாதிரி பேஸ்புக் ட்விட்டர் என்று வளர்ந்தது பெருமைதான். பாரதி என்று சொன்னால் தமிழின் மெல்ல சாகும் என்று. அது அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் இனி மெல்ல அச்சாகும் என்று சொல்ல வேண்டும். தமிழ் வாழும், தமிழ் பண்பாடு வாழும். இன்று இந்த 11 மணி பொழுதே இங்கிருந்து நாங்கள் தமிழில் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் ஒன்றும் நயன்தாரா, நமீந்தாவோ, விஜயோ, அஜித்தோ இல்லை. அதற்காக கூடிய கூட்டமும் நீங்கள் இல்லை. நாங்கள் பேசுகின்ற தமிழை கேட்பதற்கு கூடிய கூட்டம். எனவே இந்த தெல்லிப்படை மண்ணிலே உண்மையில் நாங்கள் வியக்கின்றோம். நாங்கள் சென்று பார்த்த இடங்களில் கண்ட கூட்டங்களை விட இங்கு இருக்கும் மக்கள் திரள் தமிழ் மீதும் தமிழ் பண்பாளின் மீதும் கொண்ட அந்த மதிப்பினை சொல்றது, அவர்கள் கொண்டிருக்கின்ற மரியாதையையும் காட்டுகிறார்கள். இளைஞர்களை குறை கூறுகின்றார்கள். எந்த இடத்தரங்களை எடுத்தாலும் யாழ்ப்பாள பிரதிகள் அப்படி, யாழ்ப்பாள பிரதிகள் இப்படி, ஏன் சாதிப்பதை காட்டுங்கள். உங்கள் கண்முன்னால் இருக்கின்ற இந்த இளைஞர்களை பாருங்கள். சித்திரை வருடப்புறப்பை முன்னிட்டு இங்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் நடாத்தி இங்கு எங்களையும் பேச கூப்பிட்டார்கள். நாங்களும்
இங்கு தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த இளைஞர்கள் தமிழை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆயுதத்துக்கும் இல்லாத ஒரு சக்தி ஒரே ஒரு ஆயுதத்துக்கு இருக்கிறது என்றால் அது பேனாவுக்கு மட்டும்தான். ஆயுதங்கள் துப்பாக்கியா நீ தூக்குற போதுதான் வெடிக்கும், ஆனா நீ எழுதுகிற சொற்கள் அந்த புத்தகத்தை எவன் திறந்தாலும் எப்போது திறந்தாலும் வெடிக்கும். என்றோ ஒரு நாள் எழுதி வைத்த இதிகாசங்கள் புராணங்கள் எங்களுடைய இலக்கியங்களை இன்றுவரை நாம் படிக்கின்றோம். பாரதியார் காலத்தில் பாரதியாருடன் சேர்ந்திருந்தவன் சுத்த சத்தம் எனக்கு கேட்காது, ஆனால் பாரதி சொன்ன கவிதை சத்தம் இன்றுவரை காதில் கேட்கிறது. ஆனால் ஒரு கவலை கரகம் காவடி சிலம்பாட்டம் புளியாட்டம் வில்லுப்பாட்டு கோலாட்டம் கும்மி ஒப்பாரி தாளாட்டு இவையெல்லாம் எங்க போச்சு என்று ஒப்பாரி என்ற ஒன்று எங்க அடுத்த சந்ததிக்கு தெரியாமல் போச்சு. அடுத்தது அரைநாங்கொழி என்ற ஒரு விஷயம். இன்று மருத்துவ உலகிற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்க்கான மருந்தை அன்று எங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் தன் இடுப்பிலே அரைநாங்கொழியாக ஒரு வட்டார சொல் அரைநாங்கொழி கட்டி வைத்திருந்தான் தெரியுமா? அது எப்படி என்றார், இப்போது தொப்புள் கொடியை அறுத்து வைத்தியசாலைகளில் வெளிநாடுகளிலே சேர்த்து வைப்பார்களா, பேங்க்ல வைக்கிறது போல. ஏனென்றால் பிற ஒரு காலத்திலே தீர்க்க முடியாத ஏதேனும் நோய் வந்தால் அதை வெட்டி அதிலிருந்து மருந்து செய்வார். புதுசாக கால் கை காது மூக்கு வாய் கூட உற்பத்தி செய்யலாம். இதை அன்றே அறிந்தான் தமிழன். தொப்புள் கொடியை அறுத்து காய வைத்து ஒரு சின்ன அச்சர கூட்டினுள் வைத்து மூடி இடுப்பில் கட்டி விடுவார் அருணா கொடி என்று. ஊர்வேக தனியாரியார் வந்து பார்ப்பார் கடைசி நேரம் வேளாவுக்கே உள்ளையும் இந்த மாதிரி ஓ அப்படிப்பட்ட மருத்துவங்கள் அப்படிப்பட்ட மருத்துவ பாரம்பரியத்தை வைத்திருந்தான் தமிழன். ஆனால் இன்று வேற்றுமொழிகளுக்கு பின்னாலும் வேற்று கலாச்சாரங்களுக்கு பின்னாலும் அந்நிய மோகத்தின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தெருவுக்கு தெரு விஜய் அஜித் ஓவியா என்று படத்தை வைத்து ரஜினி என்று சொல்லி அவருக்கு பின்னாடிகிறோம். என்ன செய்தார்கள் எங்களுக்கு, எப்பேற்பட்டவர்களை கதாநாயகர்களாக கொண்டிருந்த நாங்கள் இன்று படத்திலே பொம்மை துப்பாக்கியுடன் பாய்ந்து பாய்ந்து கேலி கூத்தாடிகளை பின்னு வந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் தமிழ் கலாச்சாரம் ஏதோ அலங்கரிக்கப்படுவது போல் இருக்கிறது. சரி, செந்தமிழ் மக்களை வாரியிருங்கள், தெய்வ தமிழ் மொழி சீரினை தேடீர், அந்த மொழி மாதா படும் மன்னரை தீக்க அறிவுதாதா, இன்னும் ஓரில் தேவோ இளையம் செவிக்கிருக்கின்ற மொழி இருந்தாரோ அன்னை மொழி தன்னை யாவோ அரு வெறுத்து அரு மறுத்து அவ மதித்திடலாவோ. எனவே இன்றைய காலகட்டத்தில் எம்மிழர்கள் எம் சமுதாயம் எம் முன்னோர்கள் தவறவிட்ட எமக்கு முதலில் இருந்த சந்ததி தவறவிட்ட தொலைத்த தமிழ் பண்பாடுகளை பேணி பாதுகாப்பதில் மும்முரமாகவே இருக்கின்றன. செங்கல் வாட்சிய சோறும் நல்ல பசுமை இறக்கிய கரையின் வகையும் தண்ணீரில் தானியம் முதலை கட்டி தைரின் சாரும் நன்மதுரம் செய் கிழக்கு காடில் நாம் இடித்திடுவாப்பம் இவை உன்னை வளர்த்தன தமிழ் ஆனால் உணர்வை உயிரை வளர்த்தது தமிழே என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.